வடகிழக்கு பருவமழையின் காரணமாக சென்னையில் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்து வருகிறது இந்நிலையில் அக்டோபர் இரண்டாம் தேதி காலையிலிருந்து மழை சற்று விட்டுவிட்டு பெய்தது ஆனால் மாலையிலிருந்து தொடர் கனமழை பெய்து வருகிறது இதனால் சென்னையின் சாலைகளில் தண்ணீர் ஆறு போல பெருக்கெடுத்து ஓடுவது மட்டுமல்லாமல் போக்குவரத்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது சென்னையின் புறநகர் பகுதிகளில் இருநூறு மில்லிமீட்டர் அளவுக்கு மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னையின் பல இடங்களில் நூற்றி ஐம்பது மில்லிமீட்டர் அளவுக்கு அதிகமாகவும் மழை பெய்துள்ளது எனவும் தமிழ்நாடு வெதர்மேன் தனது முகநூல் பக்க ார் அதன்படி நுங்கம்பாக்கத்தில் நூற்றி ஐம்பத்தி எட்டு மில்லிமீட்டரும் அண்ணா பல்கலைக்கழகம் கிண்டி பகுதியில் ஏழு மில்லி மீட்டரும் சத்தியபாமா பல்கலைக்கழகம் சோழிங்கநல்லூரில் மில்லி மீட்டரும் மீனம்பாக்கம் விமான நிலையம் பகுதியில் நூற்றி இருபத்தி நான்கு மில்லி மீட்டரும் தரமணியில் நூற்றி இருபத்தி ஓரு மில்லி மீட்டரும் திருப்போரூர் கோவலம் பகுதிகளில் நூறு மில்லி மீட்டர் அளவு மழை பெய்துள்ளது இந்நிலையில் சென்னையில் விடாது பெய்யும் மழை குறித்து வானிலை மையத்தின் முன்னாள் இயக்குநரான ரமணன் கருத்து தெரிவித்துள்ளார் தமிழக தலைநகர் சென்னையில் கிட்டத்தட்ட பனிரண்டு மணி நேரங்களாக கனமழை பெய்து வருகிறது இதனால் பள்ளி கல்லூரி தனியார் அலுவலகங்களுக்கு அரசு விடுமுறை வழங்கியுள்ளது இந்த மழைப்பொழிவு மேலும் இரண்டு நாட்களுக்கு நீடிக்கும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ள நிலையில் டெமரி என்ற புயல் தற்போது வியட்நாம் அருகில் உள்ளதாகவும் அந்த புயல் வங்கக்கடல் நோக்கி நகரும் பட்சத்தில் தமிழகத்துக்கு மேலும் மழைப்பொழிவு இருக்கும் எனவும் வட கடலோர மாவட்டங்களில் தொடர்ந்து நல்ல மழை இருக்கும் அதேபோல தென்கடலோர மாவட்டங்களில் மழையின் அளவு அதிகரிக்க வாய்ப்புள்ளது எனவும் சென்னை வானிலை மையம் ின் முன்னாள் இயக்குநரான ரமணன் கருத்து தெரிவித்துள்ளார் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்